வணக்கம் மாணவர்களே, மீண்டும் ஒளிமேலல் கோளகாடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடத்தில் லாஸ்ட் சாப்டர், லாஸ்ட் டாபிக், அதாவது உருப்பெருக்கம், மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாப்பிக்கை பற்றியாக்கும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது. ஓகேவா? உருப்பெருக்கம், அது என்ன உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதாவது குழி ஆடிகள் தோற்றுவிக்கக்கூடிய பிம்பங்களை பற்றியும் அதனுடைய வரைபடங்களை பற்றியும் வரைகோட்டு படங்களை பற்றியும் இதெல்லாம் பற்றி நம்ம தெளிவாக நிறைய கிளாஸில் நிறைய படித்தாச்சு இல்லையா. இதில் என்ன உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குற போது, அதாவது இந்த குழியாடிகள் தோற்றுவிக்கும் பிம்பத்தில் இந்த உருவாகுது இல்லையா, பிம்பம் பொருளினுடைய இடமும் பிம்பமும் உருவாகுது இல்லையா, இதிலிருந்து நம்ம எப்படி உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதையாக்கும் பார்க்க போகிறோம். பாட புத்தகத்தில் படம் 18.21 சொல்லக்கூடிய படத்தை கவனிங்க, கொடுத்துருக்கக்கூடிய படம் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, இந்த படத்தை கவனிங்க. ஓபி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னதுப்பா, ஆப்ஜெக்ட். இதெல்லாம் நம்ம நேரத்துலேயே படிச்சிருக்கிறோம் இல்லையா. சின்னு சொல்ல சிஎஃப்பி இதெல்லாம் இனி சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, ஏன்னா இந்த படத்தினுடைய கடைசி பகுதியிலேயாக்க நம்ம நிற்கிறோம். ஓபின்னு சொல்லக்கூடியது என்னது, ஆப்ஜெக்ட். ஐஎம் அப்படின்னு சொல்லக்கூடியது இமேஜின். சரியா? இதில் பொருளினுடைய உயரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது ஆப்ஜெக்ட் பொருளினுடைய உயரத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், ஹெச்ஓ, பொருளினுடைய உயரத்தை ஹெச்ஓ அப்படின்னு சொல்லியும், பிம்பத்தினுடைய உயரத்தை ஹெச்ஐ அப்படிங்கிற எழுத்தாலையும் குறிப்பிடுறோம். படத்தையும் பார்த்துக்குங்க. இதில் பொருளினுடைய உயரம் ஹெச்ஓ சீக்குவல் டு ஓபி, பிம்பத்தினுடைய உயரம் ஹெச்ஐ சமம் ஐஎம். இது ரெண்டையும் படத்தில் கொடுத்துருக்கக்கூடியது பொருளினுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், துல்லியமாக அளந்து எழுத வேண்டும். அப்போ உதாரணத்துக்கு இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லக்கூடியது அடுத்து நம்ம கணக்கில் பார்க்கலாம். இப்போ இதனுடைய சமன்பாடு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதற்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணலாம், கணக்கு செய்ய போகலாம். பொருளினுடைய உயரம் எத்தனை சென்டிமீட்ரு, பிம்பத்தினுடைய உயரம் எவ்வளோ சென்டிமீட்டர்னு மட்டும் நம்ம அளந்து எழுதிக்கிறோம். அடுத்தது பிம்பத்தினுடைய உயரத்தை பொருளினுடைய உயரத்தால் வகுக்கிறது தான் என்னன்னு சொல்கிறோம், உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கவனிங்க, பிம்பத்தினுடைய உயரம் வகுத்தல் பொருளினுடைய உயரம், பிம்பத்தின் உயரம் வகுத்தல் பொருளின் உயரம் சமம் ஹெச்ஐ வகுத்தல் ஹெச்ஓ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுதான் ஒரு சமன்பாடு. பிம்பத்தின் உயரம் பொருளின் உயரம் இவற்றிற்கிடையே உள்ள விகிதம் உருப்பெருக்கம் ஆகும். பொருளின் அளவில் எத்தனை மடங்கு பிம்பத்தின் அளவு என்று குறிப்பிடுகின்ற எண் ஆகும் இது. புரிஞ்சுதா? பொருளினுடைய உயரமும் பிம்பத்தினுடைய உயரத்திற்கு இடையில் இருக்கக்கூடிய விகிதத்தை கணக்கு பண்ணுறது தான் என்னென்னு சொல்கிறோம்ப்பா, உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ உருப்பெருக்கம் எம் சமம், உருப்பெருக்க மேக்னிஃபிகேஷன், அப்போ இது என்னென்னு சொல்கிறோம், ஸ்மால் லெட்டர் எம்மால் குறிப்பிடுறோம். உருப்பெருக்கம் எம் சமம் ஹெச்ஐ வகுத்தல் ஹெச்ஓ. உருப்பெருக்கம் கணக்கிடுகின்ற சூழ்நிலைகளில் முக்கிய அச்சிற்கு மேலுள்ள அளவுகளை நேர் மதிப்பாகவும் முக்கிய அச்சிற்கு கீழே உள்ள மதிப்புகளை எதிர்மதிப்பாகவும் கணக்கிட வேண்டும். கவனிங்க, படத்தில் இது முக்கிய அச்சு இல்லையா, இந்த முக்கிய அச்சுக்கு உருப்பெருக்கம் கணக்கிடுற சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த முக்கிய அச்சிற்கு மேலே இருக்கக்கூடிய மதிப்பை நம்ம எப்பவுமே எப்படி சொல்லுவோம், நேர் மதிப்பில் பாசிட்டிவாகவும் ப்ளஸ் மதிப்பிலையும்,
கீழே வரக்கூடிய மதிப்பை எதன் மதிப்பால் சொல்லுவோம், எதிர் மதிப்பாகவும் மைனஸ் மதிப்பாகவும் குறிப்பிடுவோம். இந்த உருப்பெருக்கம்னு சொல்லக்கூடியது அலகில்லாத ஒரு இயற்பியல் அளவுன்னு சொல்லி சொல்லலாம். உருப்பெருக்கம்னு சொல்லக்கூடியது என்னன்னு சொல்லலாம்ப்பா, ஒரு அலகில்லாத இயற்பியல் அளவு தான் என்னன்னு சொல்கிறோம், உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரிஞ்சுதா? உருப்பெருக்கம்னா என்னன்னு சொல்லி புரிஞ்சுதா? உருப்பெருக்கம் எம் சமம் ஹெச்ஐ வகுத்தல் ஹெச்ஓ. இதை பயன்படுத்தி கணக்கு செய்யலாமா? இனி அடுத்தது கவனிங்க, ஒரு குழியாடியின் முன்னால் வைத்திருக்கின்ற 3 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருளின் மெய்பிம்பத்திற்கு 6 சென்டிமீட்டர் உயரம் என்றால் உருப்பெருக்கம் கணக்கிடவும். இங்கே பொருளினுடைய உயரம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஹெச்ஓ சமம் எத்தனை சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க, 3 சென்டிமீட்டர். ஹெச்ஓ சமம் எவ்வளோப்பா? 3 சென்டிமீட்டர். அடுத்து ஹெச்ஐ சமம் 6 சென்டிமீட்டர். ஹெச்ஐங்கிறது என்னது? 6 சென்டிமீட்டர். இது எங்கே இருக்குது? முக்கிய அச்சிற்கு கீழே இருக்கக்கூடிய மதிப்பானதன் காரணமாக இதரை என்னன்னு சொல்லுவோம், எதிர் மதிப்பாக கணக்கிடுவோன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ இது என்னன்னு சொல்லலாம், மைனஸ் 6 சென்டிமீட்டர்னு சொல்லலாமா? சொல்லலாம் இல்லையா? மைனஸ் 6 சென்டிமீட்டர். அப்போ உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சமன்பாடு என்னது? ஹெச்ஐ வகுத்தல் ஹெச்ஓ. ஹெச்ஐ வகுத்தல் ஹெச்ஓ. இங்கே ஹெச்ஐயினுடைய மதிப்பு என்னப்பா? மைனஸ் 6 சென்டிமீட்டர். வகுத்தல் ஹெச்ஓனுடைய மதிப்பு எவ்வளோ? 3 சென்டிமீட்டர். அப்போ இது ரெண்டையும் வகுக்கிற போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? உருப்பெருக்கம் கிடைக்குது. அப்போ உருப்பெருக்கம் சமம் இங்கே எவ்வளோ? மைனஸ் 2 சென்டிமீட்டர் தான். இங்கே என்னதுப்பா? அழகில்லாத அழகுன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன போட வேண்டிய அவசியம் இல்லை, அழகு குறிப்பிட அவசியம் இல்லை, மைனஸ் 2. புரிஞ்சுதா? இனி இதை தொடர்ந்து ஒரு கணக்கு ஹோம்ஒர்க்காக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. ஒரு குழியாடியின் முன்னால் வைத்திருக்கின்ற 6 சென்டிமீட்டர் உயரமுள்ள பொருளின் மெய்பிம்பத்திற்கு 12 சென்டிமீட்டர் உயரம் என்றால் 12 சென்டிமீட்டர் உயரம் என்றால் உருப்பெருக்கம் கணக்கிடவும். உருப்பெருக்கம் கணக்கிடவும். இது ஒரு ஹோம்ஒர்க்கு, சரியா? இனி பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய அடுத்த ஒரு படத்தை கவனிங்க. படம் 18.22 சொல்லக்கூடிய படத்தில் நல்லா கவனிங்கப்பா, முக்கியாச்சில் படத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? ஓபியினுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 5 சென்டிமீட்டர். ஐஎம் இமேஜினேஷனுடைய உயரம் எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல. இதில் இருந்து உன்னால் என்ன பண்ண முடியும்? உருப்பெருக்கம் கணக்கிட முடியுமா? கணக்கிடலாமா? இதிலிருந்து உருப்பெருக்கம் கணக்கிட முடியுமா? இதிலிருந்து என்ன பண்ணுறீங்க? உருப்பெருக்கம் கணக்கிடுறீங்க. நீங்கள் அதை செய்கிறீங்க. எம் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டு உருப்பெருக்கம் கணக்கிட்டுட்டு இவ்வாடியின் முன்னால் அதே இடத்தில் ஒரு பொருள் வைத்தபோது கிடைத்த பிம்பத்தின் உயரம் 4 சென்டிமீட்டர் என்றால் பொருளின் உயரம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? உருப்பெருக்கம் கணக்கிடுறதுக்கு நம்ம இப்போ சொன்னோம். இது எப்படி பொருளினுடைய உயரம்? பொருளினுடைய உயரம் தான் நம்ம ஹெச்ஓன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? அப்போ எப்படி ஹெச்ஓ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அது நான் உங்களுக்கு இங்கே செஞ்சு காமிச்சு தரேன். ஹோம்ஒர்க் தான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை உங்களுக்கு செஞ்சு காமிச்சு தரேன். கவனிங்க, உருப்பெருக்கம் உங்களை கண்டுபிடிச்சி வைக்க சொல்லியிருக்கேன். உருப்பெருக்கம் கண்டுபிடிக்கிற போது கிடைச்ச விட என்னவாக இருக்கும்னு சொன்னீங்கன்னா, மைனஸ் 2 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ எம்மினுடைய மதிப்பு -2, ஹெச்ஐயினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 4 சென்டிமீட்டர் ஆனால் ஹெச்ஓ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, அப்போ எம் சமம் ஹெச்ஐ வகுத்தல் ஹெச்ஓ. அப்போ எம்மோட மதிப்பு எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம், -2 சமம் ஹெச்ஐனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க, -4 வகுத்தல் ஹெச்ஓ. இப்போ ஹெச்ஓ கண்டுபிடிக்கணும். ஹெச்ஓ சமம் -4 - -2. குறுக்கு பெருக்கல் பெருக்கிற போது சமத்துக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய -2 இந்த பக்கம் வரும்போது வகுத்தலாக மாறுது.
இப்போ மைனஸ் 4 வகுத்தல் மைனஸ் 2 சமம் எவ்வளவாகுதுப்பா? 2 சென்டிமீட்டர். அப்போ ஹெச்ஓனுடைய மதிப்பு இங்கே என்னது, பொருளினுடைய உயரம் இங்கே எவ்வளோவா கிடச்சிருக்குது? 2 சென்டிமீட்டர். பொருளினுடைய உயரம் என்னது? 2 சென்டிமீட்டர். அடுத்தது முடிஞ்சதுப்பா. இனி இந்த ரே டயக்ராம் பற்றியோ இந்த வரைபடங்களை பற்றி எல்லாம் இருக்கிறது முடிஞ்சுது. இனி அதில் நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம் இல்லையா, குழியாடிகள் குவியாடிகள் இதை பற்றியெல்லாம் நிறையா படிச்சிட்டோம் இல்லையா. அப்போ இந்த குழியாடிகள் என்னெல்லாம் சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம், குவியாடிகள் என்னெல்லாம் சூழ்நிலைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம், அதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்கிறத கூடியும் இங்கே பார்த்துடலாம். சரியா? பார்த்துட்டோன்னு சொன்னால் அதோடு கூடி இந்த பாடமே நம்மளுக்கு முடிஞ்சிடும் இல்லையா. அப்போ குழியாடியின் பயன்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் புக்கில் இருக்கிறத கொஞ்சம் சொல்கிறேன். மீதி இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டுபிடிச்சி எழுத வேணும். சரியா? குழியாடியினுடைய பயன்கள் என்ன, என்னெல்லாம் இடங்களில் குழியாடி பயன்படுத்தப்படுகிறது? சாதாரணமாக சவர கண்ணாடி. அடுத்தது மேக்கப் மிரர்ஸ். இது ரெண்டும் புத்தகத்தில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. 18.2.3, 18.2.4 சொல்லக்கூடிய படங்களில் சவர கண்ணாடியும் மேக்கப் மிரர்ஸும் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆடிகள்? இது ரெண்டுமே குழி ஆடிகள். அதுக்கடுத்தது மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க. மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் பயன்படுத்தப்படக்கூடிய ஆடி என்ன ஆடி? குழியாடி. அதாவது பல் டாக்டர் இருக்காங்க இல்லையாப்பா, இந்த பல் டாக்டர்கிட்ட போகிற போது அவங்க நம்ம வாயை திறக்க சொல்லிட்டு வாய்க்குள்ளே பார்க்குற போது அந்த லைட் ரேஸ் கரெக்டாக நம்ம வாய்க்குள்ளே எந்த பல்லு கேடாக இருக்குதோ அதில் போய் பதிய செய்யணும் இல்லையா. அப்போ கரெக்டாக தெளிவாக எந்த இடம்னு தெரியணும் இல்லையா. பல் டாக்டரில் தலையில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆடி எந்த வகையான ஆடின்னு சொல்லலான்னு தெரியுமா? குழி ஆடி. டென்டிஸ்ட்டுகள் பயன்படுத்தக்கூடிய ஆடி என்ன ஆடிப்பா? குழி ஆடிகள். அடுத்தது ஒளிப்பட கருவிகள். ஒளிப்பட கருவிகள். அதற்கடுத்தது ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் எங்கே பயன்படுத்துகிறாங்க? ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில். இந்த சூழ்நிலைகளில் எல்லாம் என்ன ஆடி பயன்படுத்தப்படுகிறது? குழி ஆடி பயன்படுத்தப்படுகிறது. அப்போ குழியாடியினுடைய பயன்கள் இப்போ என்னெல்லாம்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லையா. உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்ச குழியாடிகளுடைய பயனையும் கூடி எழுதி சேர்த்து இதை என்ன பண்ணலாம், விரிவுபடுத்தலாம். அடுத்தது குவி ஆடியினுடைய பயன்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். என்னது குவி ஆடியினுடைய பயன்கள்? குவியாடி அதாவது ஸ்ட்ரீட் லைட்டில் தெரு விளக்குகளில் ரிஃப்ளெக்டிங் ஆடியாக பயன்படுத்தப்படக்கூடிய ஆடி என்னதுப்பா? குவியாடி. தெரு விளக்குகளில் என்ன ஆடி பயன்படுத்தப்படுகிறது? குவி ஆடி பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் வாகனங்களில், வாகனங்களில் ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கோம் நம்ம இல்லையா, வாகனங்களில் சைடு மிரராக அதாவது பின்னாடி இருந்து ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய வாகனங்களை சின்னதாக வந்து நம்ம சாதாரணமாக ஏன் இதுக்கு சமதள ஆடி பயன்படுத்தக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு சொன்னோம்னா, சமதள ஆடியை விட வெகு தொலைவிலிருந்து வரக்கூடிய பொருள்களை கவர் பண்ணக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது? குவி ஆடிக்கு இருப்பதன் காரணமாக. இங்கே வண்டிகளில் வாகனங்களில் இருசக்கர வாகனங்கள் ஆகட்டும் கார் ஆகட்டும் நாலு சக்கர வாகனம் இதிலெல்லாம் சைடு மிரராக என்ன கண்ணாடி பயன்படுத்தப்படுகிறது, எந்த வகையான ஆடி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னோம்னா, குவி ஆடி பயன்படுத்தப்படுகிறது. வாகனங்களில் குவி ஆடி பயன்படுத்தப்படுகிறது. அப்புறம் ரோட்டில் நீங்கள் வண்டியில் போகிற போதெல்லாம் பார்த்துருப்பீங்க, டேஞ்சரான சில டேர்னிங்ஸ் வரும், அதாவது போனது இப்படி ஹை ஜிக்ஸாக போகக்கூடிய டேர்னிங்ஸ் எல்லாம் நிறைய வளைவுகள் வந்து செங்கோணமாக போய் தெரியக்கூடிய வளைவுகள்லாம் நிறைய வரதை பார்த்துருப்பீங்க இல்லையா. இந்த மாதிரி வளைவுகளில் ஆபத்தான வளைவுகளில் தூரத்துலேருந்து வரதை பார்க்கறதுக்காக பெருசாக அந்த ரோட்டினுடைய ஒரு சைடில் பெருசாக ஒரு ஆடி வச்சுருப்பாங்க. அதாவது அந்த சந்தில் அந்த பக்கம் நாம் இந்த ரோட்டில் இப்படி போயிட்டுருக்கோம், அந்த பக்கம்ருந்து ஒரு வளைவில் வந்து அந்த பக்கம்ருந்து ஒரு வண்டி வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னால் அந்த பெருசாக இருக்கக்கூடிய ஆடியில் அங்கேருந்து வண்டி வரதை நம்மளால் என்ன பண்ண முடியும், போகிற போது பார்க்கறக்க முடியும் ஓகேவா. அப்போது இந்த குவி ஆடி எங்கே ஆபத்தான வளைவுகளில் ஆபத்துகள் வராமல் பாதுகாப்பதற்காக, அதாவது விபத்துக்கள் சம்பவிக்காமல் பாதுகாப்பதற்காக இந்த குவியாடி பயன்படுத்தப்படுகிறது. புரிஞ்சுதா? அப்போ குழியாடி பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையும்
குவியாடி பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் என்னெல்லாம் சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் இப்போ நான் சொன்னேன். புரிஞ்சுதா மாணவர்களா? புரிஞ்சுதா? ஓகே. இதோட கூடி இந்த சாப்டரு முடியுது, இந்த பாடம் முடிகிறது. இதை தொடர்ந்து நிறைய செயல்பாடுகள்லாம் இருக்குது, சரியா? தொடர் செயல்பாடுகள் நிறையா இருக்குது இந்த பாடத்தில். இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் தெளிவாக பாட புத்தகத்திலிருந்து படித்து பார்த்து என்ன பண்ணோம், அது சயின்ஸ் டயரியில் எழுதி தெளிவு சந்தேகங்கள் வரும்போது அதை டீச்சர்கிட்ட கேட்டு ஒன்று கிளியர் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பதில்கள் எல்லாம் எழுதி என்ன பண்ணணும், தெளிவுபடுத்த வேண்டும், சரியா? ப்ளஸ் நான் இப்போ இந்த உருப்பெருக்கத்தில் கொடுத்த கணக்குகளையும் கூட நீங்கள் செய்ய வேணும், சரியா? இந்த உருப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களில் ஒன்பதாவது பத்தாவதுல நம்ம படிக்க வேண்டியிருக்கு, சரியா? அப்போ இதில் இருக்கக்கூடியது இப்போ இந்த சாப்டர் இது இப்போவே என்ன பண்ணிக்கணும், நம்ம கொஞ்சம் கிளியர் பண்ணிக்க வேணும், சரியா? இதில் ஏதாவது சந்தேகங்கள் வந்திருந்ததுன்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுங்கள், டீச்சரை கேட்டு கொஞ்சம் கூட தெளிவுபடுத்திக்கிங்க. புரிஞ்சுதா மாணவர்களா? ஓகே. நம்ம மீண்டும் அடுத்த கிளாஸில் அடுத்த சாப்டர் புதிய பாடத்தோடு கூடி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.